हेलो स्टूडेंट्स वेलकम टू अवर यूट्यूब चैनल இந்த வீடியோல நாம RRB Group D எக்ஸாம்ஸோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கூடவே சேர்த்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு அவங்களுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுத்திருக்காங்க இந்த வீடியோல கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இத பத்தி சொல்லி இருக்கோம் சோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடும் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் RRB Group D எக்ஸாம்ஸோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றதுங்கறத நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா RRB சென்னைட்டு கூகுளில் அடிங்க உங்களுக்கு RRB சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ள லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் மாடிஃபிகேஷன் லிங்க் ஃபார் அப்லோடிங் ஆஃப் போட்டோகிராஃப் ஆர் சிக்னேச்சர் அண்ட் செக்கிங் த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் முதல் இதில் இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் ஓகேவா ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ப்ளஸ் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆனாலும் நம்மளுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது தெரியுமா அந்த டேட்ஸ் எவ்வளோ நாள்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த இடப்பட்ட காலத்தில் மட்டும்தான் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு ப்ளஸ் ரிஜெக்ட் ஆன ஃபார்மை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்ததுக்கப்புறம் அந்த லிங்கில் வந்ததுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணப்போ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்கல்ல அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அதை என்டர் பண்ணி உங்களோட டேட்டு மந்த்து இயரு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க தெரியுமா பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்களே அதில் என்ன இருக்கோ அதை என்டர் பண்ணிவிட்டு இதில் உள்ள கேப்சாவை இதில் என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க ஓகேவா ஸோ இது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் ரயில்வே நேம்னு இருக்கும் அதில் நீங்கள் சதனில் இருப்பீங்க சதனில் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க சென்னையில் ஸோ சதனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட நேமு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி முதல் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தது என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கிடச்சிரும் ஓகேவா இது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்க நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு வழி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடச்சதுக்கப்புறம் இதில் என்டர் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டுவிட்டு உங்களோட கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் லாகின் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபார்மு அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கிறத இங்கே தான் தெரியும் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யுவர் அப்ளிகேஷன் இஸ் ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு வந்திருக்கேன் அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க சிலருக்கு என்னென்னு வரும்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் ரிஜெக்டட்னு வரும் ஏன் ரிஜெக்ட் பண்ணுவோங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க இன்வேலிட் ஃபோட்டோகிராஃப் இந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து சரியாக இல்லாதனால ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க அகைன் அவங்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறது மூலமாக ஃபார்மை அக்செப்ட் பண்ண வைக்க முடியும் அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னா நீங்கள் 100 ரூபீஸ் கட்டி தான் இதை வந்து செய்ய முடியும் ஓகேவா ஸோ ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோவால் சிக்னேச்சர் ஆளன்னா நீங்கள் மாடிஃபிகேஷன் ஃபீன் இருக்கு தெரியுமா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ண கேட்கும் எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபார்மை அக்செப்ட் பண்ண வைக்கலாம் ஃபோட்டோ என்ன இதில் இருக்கணும்னா ஃபோட்டோ கலர் ஃபோட்டோவாக தான் இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸில் இருக்கணும் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு ஒயிட்டில் இருக்கணும் இல்லைன்னா லைட் கலரில் இருக்கணும் டார்க் கலரில் ரெட் கலர் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-50 KB தான் இருக்கணும் அதை விட கம்மியாகவும் அதை விட கூடவும் இருக்கக்கூடாது ஃபோட்டோவோட ஃபார்மேட்டு இதில் தான் இருக்கணும் JPG இல்லைனா JPEG தான் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபோட்டோ நீங்கள் மொபைல் ப்ரொஃபஷ்னலாக ஒரு கடையில் போய் எடுங்க ஓகேவா நீங்கள் மொபைலில் எடுக்கிறது இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க இது பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிடுவோன்றத சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இது ஃபோட்டோக்கானது ஃபோட்டோ ரிஜெக்ட் பண்ணால் இந்த காரணத்துக்காக அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் உள்ளதை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ சிக்னேச்சரால் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா சிக்னேச்சர் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒயிட் பேப்பரில் பிளாக் கலர் இங்க் பெண்ணால் ஓகேவா பிளாக் கலர் இங்க் பெண்ணால் உங்களோட சைனை போட்டுக்கோங்க சைன் ரன்னிங் ஹேண்டில் போடுங்க ஓகேவா ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கேபிட்டல்லையே சைன் போடக்கூடாது அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஃபோட்டோவோட அந்த சிக்னேச்சரோட சைஸு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிறமா சிக்னேச்சர் எடுத்து அந்த சைஸு வந்து 10 KB 40 KB தான் இருக்கணும் இதை விட அதிகமாகவும் இதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இதை நீங்கள் சரி பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாலே உங்களோட ஃபார்மை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிப்ரவரி மந்த் 23 ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை நல்ல லெவலுக்கு கொண்டு போங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் 26th December வரைக்கும் தான் செக் பண்ணிக்கிட முடியும் RRB குரூப் டி எக்ஸாம்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் வீக்காக இருக்கீங்க ஜென்ரல் அவேர்னஸில் ஜென்ரல் சயின்ஸில் நான் வீக்காக இருக்கேன் ரீசனிங்கில் வீக்காக இருக்கிறவங்க நம்மளோட ஆப்பில் கோர்சஸ் போயிட்டுருக்கு
இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கும் படிச்சுக்கிடலாம். இப்போ இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி அதில் நடத்தக்கூடியதை நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் நிறையா பண்ணாலே போதும், டெஃபினட்டாக உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும் குரூப் டியில். மேக்ஸில் வீக்காக இருக்கவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரீசனிங்கில் வீக்காக இருக்கவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் வீக்காக இருக்கிறவங்க இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்றைக்கி தான் இந்த மாடிஃபிகேஷன் லிங்க் எனபிள் பண்ணியிருக்கிறனால சர்வர் ரொம்பவே பிஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல கட்டாயம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கிட முடியும். கடைசி டேட் 26ஆம் தேதி நைட் 11:59 வரைக்கும் தான். ஸோ அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபார்ம் அக்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த மாடிஃபிகேஷன் இதை வந்து பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மெயில் ஐடியில் கேளுங்க, மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட்.